ஜபம் செய்வோம் மகா இரக்கமும் அன்பும் கிருபையும் நிறைந்த ஆண்டவரே இன்று மே மாதம் தகப்பினே பதினான்காம் தேதி வியாழக்கிழமை அன்று உடைய பிள்ளைகளாக இந்த கால நேரத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கின்றோம் எபேசு பட்டணத்தில் காணப்படுகின்ற நிறை குறைகளை நீர் விலக்கி காண்பித்து அவர்களை மனம் மாறு என்று அழைக்கக்கூடியவர் அவனமாகவே துயமார்க்கு ஆலோசி சார்ந்த எங்களையும் நீர் கண்ணோக்கி பார்க்கக்கூடியவராக இருக்கிறீர் சாமி இந்த வார்த்தையின் மூலமாக எங்களை நாங்கள் சீர்தூக்கி பார்க்க இரவு அருள் புரிய வேண்டும் என்று இயேசுவின் மூலமாக ஜபிக்கிறோம் கர்த்தாவே ஆமீன் சொந்த வேதபாடம் வாசிக்க கேட்போம் இந்த நாளுக்குரிய வேதபா வேத பாடம் மார்க்கு பதிமூன்றாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்பது முதல் பதிமூன்று வரை நீங்களோ எச்சரிக்கையா இருங்கள் ஏனெனில் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்பு கொடுப்பார்கள் நீங்கள் ஜபா ஆலயங்களில் அடிக்கப்படுவீர்கள் என் நிமித்தம் தேசாதிபதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் சாட்சியாக அவர்களுக்கு முன்பாக நிறுத்தப்படுவீர்கள் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் முந்தி பிரசங்கிக்கப்பட வேண்டும் அவர்கள் உங்களை கொண்டு போய் ஒப்பு போது நீங்கள் என்ன பேசுவோம் என்று முன்னதாக கவலைப்படாமலும் சிந்தியாமலும் இருங்கள் அந்நாளிகையிலே உங்களுக்கு எது அருள் செய்யப்படுமோ அதையே பேசுங்கள் ஏனெனில் பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல பரிசுத்த ஆவியே பேசுகிறவர் அன்றியும் சகோதரன் சகோதரனையும் தகப்பன் பிள்ளையையும் மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பார்கள் பெற்றாருக்கு விரோதமாக பிள்ளைகள் எழும்பி அவர்களை கொலை செய்வார்கள் என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் முடிவு பரியந்தாம் நிலை நிற்பவனை ரட்சிக்கப்படுவான் பாடம் முடிந்தது தேவனுக்கே மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே வாசிக்கப்பட்ட வேத பாடம் மார்க்கு பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்பதிலிருந்து பதிமூன்று வசனங்கள் அதனோடு கூட சேர்ந்து நாம் தியானிக்கபடியாக தந்த தந்து நாம் தியானித்து வருகின்ற வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரம் நேற்று வரைக்கும் இரண்டாவது வசனம் இன்றைக்கு மூன்றாவது வசனம் நீ மன உறுதி கொண்டிருக்கிறாய் என் பெயரின் பொருட்டு எத்தனையோ துன்பங்களை நீ தாங்கிக் கொண்டிருக்கிறாய் ஆயினும் சோர்வடையவில்லை என்பது எனக்கு தெரியும் ஒருவேளை அன்பானவர்கள் சில நேரங்களிலே சில இடங்களிலே சென்று நான் இன்னார் தான் என்னை அனுப்பினார் அப்படின்னு சொன்னோம்னா ரெண்டு அடி வாங்குறவன் பத்து அடி கூட வாங்கி வருவான் ஏனென்றால் அந்த நபரை பொறுத்து நம்முடைய மதிப்பு அந்தஸ்து கூடும் என்பதை நாம் அறிவோம் இங்கே உயிர் தெரிந்த இயேசுவானவர் சொல்றாரு நீ என்னுடைய பெயரின் பொருட்டு எவ்வளவோ துன்பங்களை நீ சந்தித்து கொண்டிருக்கின்றாய் ஒருவேளை அன்பானவர்களே அப்படிப்பட்ட அந்த பெயரின் பொருட்டு நீங்களினாலும் இந்துகாரம் எந்தவிதமான உபத்திரவங்களை கஷ்டங்களை போராட்டங்களை நாம் அனுபவிக்கவில்லை ஏனென்றால் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இயேசுவானவர் மறித்த பின்பு அங்கே ரோம பேரரசானது தன்னுடைய ராஜ்யத்தை விரிவாக்கி கொண்டு போன காரியங்கள் அது துருக்கி மையமாக வைத்து அன்டோலியா என்கின்ற தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு கொண்டிருந்த ஒரு காலகட்டம் இந்த எபேசு முதன் முதலாக துருக்கியில் தோன்றின ஒரு திருச்சபை ஆக இது துறைமுகப்பட்டணம் இந்த எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு காலத்தில்தான் டமத்ரியன் சீசர் என்கின்ற ஒரு அரசர் அவர் பொறுப்பேற்று கொள்ளுகின்றார் அவர் பொறுப்பேற்று உடனே அவர் செய்கின்ற மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால் இந்த கடந்த அறுபது ஆண்டு காலமாக உயிர்த்தெழுந்தே கிறிஸ்துவை பின்பற்றி அநேகர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள் ஆகவே அந்த இயேசுவுக்கு வழிபாடு கூடங்கள் எல்லாம் கட்டப்பட்டது அந்த இயேசுவை வழிபாடு ஸ்தலங்களிலே இந்த கிறிஸ்தவர்கள் அறிவிக்கின்ற செய்தி என்னவென்றால் ஜீசஸ் இஸ் அவர் லார்ட் அண்ட் காட் என்று மிக பெருமிதமாக சாட்சியோடு அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள் ஆக இயேசுவுக்கான வழிபாடு கூடத்தில் மாத்திரமல்ல தாங்கள் பழகுகின்ற இடங்களிலே பணி செய்யும் இடத்திலே இயேசுதான் எங்களுடைய ஆண்டவர் என்று அறிக்கையிட்டு கொண்டிருந்தார்கள் ஆனால் இந்த தமத்திரன் பேரரசர் வந்தவுடனே ஒரு புது சட்டம் ஒன்று கொண்டு வருகின்றார் அது என்னவென்றால் சீசருக்கான அகஸ்டஸ் சீசருக்காக ஜூலியஸ் சீசருக்காக ஒரு ஆலயத்தை கட்டுறாரு அவர் கட்டி என்ன பண்ணுறாருங்க அங்கே எல்லா மக்களும் அவரை வழிபட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றார் அப்படி அந்த வழிபாடு கூடத்துக்கு போகின்ற மக்கள் எல்லோரும் அந்த சீசருக்கு முன்பாக சொல்லப்பட வேண்டிய ஒரு வாசகம் என்னவென்றால் சீசர் இஸ் அவர் லார்ட் அண்ட் காட் என்று பகிரங்கமாக அறிக்கையிடப்பட வேண்டும் இதுதான் அவர்களுக்கு திணிக்கப்பட்ட ஒரு சட்டம் ஆக இந்த ரோம பேரரசு எங்கெங்கெல்லாம் தன்னுடைய சாம்ராஜ்யத்தை விரிவித்திருந்ததோ மிக முக்கியமாக யூதர்கள் மத்தியிலே அவர்கள் செய்த காரியம் என்னவென்றால் ஆலயத்தை கட்டினார்கள் இரண்டாவது இயேசு என்ற வார்த்தைக்கு பதிலாக சீசர் இஸ் அவர் லார்ட் அவர் காட் என்று அழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் ஒருவேளை அன்பானவர்கள் இன்றைக்கு கேரளா மாநிலத்தில் மகாபலி என்கின்ற அரசிற்காக பல்வேறு ஆலயங்கள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கின்றது காரணம் என்னவென்றால் அங்கே ஓணம் ஃபெஸ்டிவல் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகின்ற ஒன்று மகாபலி அரசர் என்பவர் கேரள மாநிலத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்த போது அவர் ஏழை எளிய மக்களுக்கு அவர் மிக அழகாக பலவிதமான இறக்க குணமுடையவராக உதவிகள் எல்லாம் செய்து வந்தார் அதனால் மக்கள் அரசரை வணங்கினார்கள் கடவுளை மறந்து போனார்கள் அப்போ தான் யம தர்மன் வந்து சொல்கிறான் கடவுள்கிட்ட இந்த நிலமை போயிடுச்சுன்னா கடைசியில் மகாபலி வந்து கடவுளை ஆகிடுவார் உங்களை மக்கள் எல்லாம் மறந்துட்டாங்க ஏன்னா அந்த அரசர் உங்களைப் போலவே எல்லா உதவிகளையும் மக்களுக்கு செய்து கொண்டு வருகிறார் மக்கள் எல்லோரும் அந்த அரசரை கடவுளாக பார்க்குறான் அதனால் நீங்கள் அவனை உடனடியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு உரிமை பெற்று யம மகாபலியை சந்திக்கிறார் மகாபலி கிட்ட யமன் சொல்கிறார் நீ இறந்து போக வேண்டும் நீ போக வேண்டிய நாள் வந்துடுச்சு மகாபலி சொல்கிறார் இல்லை நான் முடியாது மக்களுக்கு நான் சேவை செய்ய வேண்டும் அப்போ யம தர்மன் முடியாதுன்றார் அரசு சொல்கிறார் சரி அப்படின்னா நான் ஆண்டிற்கு ஒரு முறை என் மக்களை சந்தித்து நான் உதவி செய்வதற்கு எனக்கு நீ என்ன பண்ணணும் எனக்கு உதவி செய்யணும் பர்மிஷன் கொடுக்கணும் அனுமதி கொடுக்கணும் அங்கே தர்மன் அவருக்கு கோரிக்கையை ஏற்றுக்கொண்டார் ஆகவே அந்த அரசர் ஆண்டிற்கு ஒரு முறை தன் மக்களை தேடி வருவார் ஆகவே அந்த பண்டிகைக்கு ஓணம் ஆகதான் இன்றைக்கு கேரளாவிலே ஒவ்வொரு வீடுகளிலும் காலை தோறும் அந்த பண்டிகையின் போது விதவிதமான ஆடை அலங்காரங்கள் அது மாத்திரமல்ல விதவிதமான உணவுகளோடு கூட காத்திருக்கிறார்கள் அங்கே அரசர் வருவாரா ஆக இன்றைக்கு அரசர்களுக்காக கோவில் கட்டப்பட்டது என்பது உண்மை அப்படின்னு நாம் காணும்போது தமிழ்நாட்டில் அதை கடந்து அரசியல் தலைவர்களுக்காக ஆலயங்களும் கூட கட்டப்பட்டது அது முன்னாள் முதல்வர் எம் ஜி ராமச்சந்திரன் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா என்று இன்றைக்கு பட்டியல்கள் நீண்டு கொண்டே போகி இன்றைக்கு நடிகர்களுக்கு கூட இன்றைக்கு ஆலயங்கள் கட்டப்பட்டு கொண்டு அவருடைய வழிபாடு செய்யக்கூடியவர்களாக மாறியிருக்கிறார்கள் ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எபேசு பட்டணத்திலும் இருந்த ஒரு நிலைமை அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் அங்கே கிறிஸ்தவர்கள் அங்கே இயேசுவுக்காக வழிபாட்டு கொண்டிருந்தார்கள் அப்படி வழிபாட்டு கொண்டிருந்த அவர்களுக்கு அவர்களுடைய முன்னைய வழக்கத்தின்படியே என்ன இருந்தது என்றால் அவர்கள் சின தொழுகை கூடத்தில் எப்படி ஆராதனை செய்தார்களோ அதே ஆராதனை அவர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆக அதற்கு ஈடாக டமத்ரியன் அங்கே சீசருக்காக ஆலயங்கள் கட்டப்பட்டு வழிபடுவதற்காக பூசாரிகளையும் நியமித்த ஒரு காலகட்டம் ஆகவே தான் இந்த சீசர்களை அவர்கள் என்று என்னவென்று அழைத்தார்கள் என்றால் சீசர் இஸ் அவர் லார்ட் அண்ட் அவர் காட் ஆகதான் இந்தியாவில் வந்திருந்த பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியினுடைய கவர்னர்கள் லார்ட் வெல்லோஸ்லி லார்ட் பெண்டிங் என்று நாம் அழைக்கக்கூடியவர்களாக நாம் மாறியிருக்கோம் இன்றைக்கும் இந்த பட்டப்பெயரானது இங்கிலாந்து தேசத்தில் இருக்கின்ற இளவரசர் மற்றும் அவர்களுடைய பட்டத்து ராணிக்கும் கொடுக்கப்படுகிறதை நாம் காணுகின்றோம் ஒருவேளை அன்பானவர்களே இன்றைக்கு இந்தியாவை பொறுத்தவரையுமாக நாம் காணுகின்ற இந்த சட்டமானது இன்றைக்கு அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வருகின்ற ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வரப்பட்டது இன்றைக்கு ஒருவேளை ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய மிக முக்கியமான ஒரு குறிக்கோள் என்னவென்றால் அது அவர்களுடைய தலையாய கடமையாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் அது என்னவென்றால் ஆர்எஸ்எஸ் வில் மேக் இந்தியா ஃப்ரீ ஃப்ரம் கிறிஸ்டியன்ஸ் அண்ட் முஸ்லீம்ஸ் பை டிசம்பர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் என்று பகிரங்கமாக அறிவித்திருக்கிறார்கள் ஒருவேளை இன்றைக்கு மகாராஷ்டிரா சத்தீஸ்கர் ஒடிசா மற்றுமாக குஜராத் இமாச்சல பிரதேசம் ஆகிய ஆகிய மாநிலங்களிலே இன்றைக்கு கிறிஸ்தவ சமயம் தடை செய்யப்பட்டிருக்கிறது கிறிஸ்தவ சமயத்தை பற்றி பரப்புவதற்கும் தடை செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் இயக்கமானது கர்சாகி என்கின்ற ஒரு இயக்கத்தை அவர்கள் முடக்கிவிட்டிருக்கிறார்கள் அது கிறிஸ்தவர்களுக்கு தொடரப்படுகின்ற ஒரு எச்சரிப்பு என்னவென்றால் உங்களுடைய தாய் சமயத்திற்கு திரும்பி வாருங்கள் என்று இன்றைக்கு கிறிஸ்தவர்களை அவர்கள் அழைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஒருவர் அன்பானவர்களே இன்றைக்கு நாம் நகர்ந்து கொண்டிருக்கின்ற சமுதாய மாற்றங்களிலே அரசியல் மாற்றங்களிலே இன்றைக்கு அரசியல் மூலமாக மதம் பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறதை நாம் காணுகின்றமாக தான் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டிலே சிகாகோவில் நடைபெற்றுகின்ற ரிலிஜன் ஆஃப் பார்லிமெண்ட் என்கின்ற ஒரு புதிய ஒரு அமைப்பு தொடங்கப்பட்டது சுவாமி விவேகானந்தர் அவர்கள் தன்னுடைய சொற்பொழிவு ஆற்றுவதற்காக அழைக்கப்பட்டார் அன்றைக்கு அவர் சொன்ன ஒரு வாக்கியம் என்னவென்றால் இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் தலைவர்கள் மூலமாக தான் மதம் ஆனது மிக வேகமாக பரவி கொண்டிருக்கின்றது இன்றைக்கு அரசியல் தலைவர்கள் தங்களுடைய மதம் சார்ந்த நம்பிக்கையும் மத குறியீடுகளையுமே பரப்புவதிலே மிக அதிகமாக கவனம் கொண்டிருக்கிறார்கள் என்று குறிப்பிட்ட அந்த வாசகமானது ஒருவேளை நூறு ஆண்டுகள் கழித்து இன்றைக்கு உண்மையாகி கொண்டிருப்பதை நாம் காணுகின்றோம் ஒருவேளை அன்பான்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அன்றைக்கு எபேசு பட்டணத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த மக்களை குறித்து உயிர் தேர்ந்த சொல்றாரு சொல்கிறாரு நீங்கள் என்னுடைய பெயரின் பொருட்டு மன உறுதியுடன் கூட இருந்தீர்கள் ஆகதான் மார்க் பதிமூன்றாம் அதிகாரத்திலே அங்கே ஏற்கனவே இயேசுவானவர் நம்ம எச்சரித்திருக்கிறார் என்னுடைய பெயரை கொண்டு உங்கள் மத்தியிலே வருவார்கள் அவர்கள் வந்து பல்வேறு விதமான அரும் அடையாளங்களை செய்வார்கள் அவர்கள் என் பெயரின் பெயரால் பேய்களை எல்லாம் ஓட்டுவார்கள் ஆனாலும் நீங்கள் ஏமாந்து விட வேண்டாம் இவையெல்லாம் நடக்கும் என்று நமக்கு எச்சரித்திருக்கிறார் ஆகவே அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய பெயரை இன்றைக்கு நீங்களும் நானும் இன்றைக்கு ஒருவேளை எவ்வண்ணமாக அதை ஏற்றுக்கொண்டு சாட்சி பகரக்கூடியவர்களாக இருக்கிறோம் அங்கே இருந்து மக்கள் ஒரு உன்னதமான சாட்சியை பகிர்ந்து கொண்டார்கள் அவர்கள் மூலமாக இந்த திருச்சபை மிக வேகமாக பரவியது போலவே நம் மூலமாக இந்த திருச்சபை அதிகமாக சாட்சியை பகிற கடவுள் நமக்கு உதவி செய்வாராக ஆமீன் இந்த நாளில் தங்களுடைய பிறந்த நாட்கள் நினைவு கூறுகின்றவர்கள் மே மாதம் பதினான்காம் தேதி செல்வி சாரா திரு ஜோசப் ரமணி சந்த் செல்வி நிவேதா ஜெனிஃபர் செல்வி ரெனிட்டா ஷேரோன் திரு ரஜினி மோசஸ் திருமதி சுபா டாக்டர் மிசிஸ் சுகனா ஆகியோர் தங்களுடைய பிறந்த நாட்கள் நினைவு கூறுகின்றார்கள் திருமண நாட்கள் நினைவு கூறுகின்ற தம்பதிகள் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸிஸ் ஜேம்ஸ் எபினேசர் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸிஸ் இம்மானுவல் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸிஸ் பி டி ஜெயசேகர் ஆகியோர் தங்களுடைய பிறந்த திருமண நாட்கள் நினைவு கூறுகிறார்கள் உங்கள் அனைவரையும் இறைவன் தாமே ஆசீர்வதிப்பாராக ஜெபம் செய்வோம் பரிசுத்தம் நிறைந்த ஆண்டவரே என் பெயரின் பொருட்டு நீ எவ்வளவோ துன்பங்களை சகித்து கொண்டாய் அதை நான் மறந்துவிடவில்லை என் பெயரால் உங்களை அச்சுறுத்துவார்கள் என் பெயரை நீங்கள் உச்சரித்ததினாலே உங்களை துன்பத்துக்கு உட்படுத்துவார்கள் என்று எங்களுக்கு எச்சரித்திருக்கிறீர் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் அல்ல அந்த நாமத்தை சொல்லுகிறவர்கள் துன்பங்களை அனுபவிப்பார்கள் என்பதை நாங்கள் எபேசு பட்டணத்தின் மூலமாக கண்டிருக்கிறோம் இறைவன் தாமே அந்த எபேசு பட்டணத்தில் திருச்சபையில் வாழ்ந்த மக்கள் உங்களுடைய பெயருக்காக துணிந்து நின்று தங்கள் உயிரையும் பலி கொடுத்தவர்கள் சாமி இன்றைக்கு இந்த திருச்சபை எழுந்து நிற்பதற்காக ஜபிக்கின்றோம் இன்றைய நாளில் தங்களுடைய பிறந்த நாட்கள் நினைவு கூறுகிற ஒவ்வொருவரையும் நிறைய ஆசீர்வதியும் திருமண நாள் நினைவு கூறுகின்ற தம்பதிகள் குடும்பத்தால் ஆசிர்வதி தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே ஆமேன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிருஷ்ண கிருபையும் பிதாவாக தேவடன்பும் தூய் ஆவியான விட வழிநடத்தது நாம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக ஆமேன்